இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டிலையே பிரண்டை கொடி இருக்குது, அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இப்போ அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பிரண்டையை கணுலாம் நடுப்புற ஒவ்வொரு விரல் சைஸ் அளவுக்கு நடுப்புற கணு மாதிரி இருக்கும். அந்த கணுவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை கட் பண்ணி எடுத்துடணும். அதனால் இந்த மாதிரி துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம ஓரத்தில் இருக்க நாரை எடுக்கணும். இப்போ பாருங்கள், நாலு சைடு இருக்க நாரை இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம சீவி எடுத்துக்கணும். கை அரிக்கும், அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா பிரண்டை தண்டிலிருந்தும் நம்ம நாரை நீக்கி எடுத்துக்கலாம். இலை வந்து எலசாக இருந்தால் அந்த இலையை போட்டுக்கலாம், முத்தின இலையாக இருந்தால் நம்ம போட்டுக்க வேண்டாம். இப்போ பிரண்டையை சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துவையலுக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 1 துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1 சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் அலசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 வாணலி எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு முதல்ல பிரண்டையை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சையாக இருக்க பிரண்டை வந்து ஒரு மாதிரி லைட் கலர் க்ரீனாக வரும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கிட்டால் தான் அந்த அரிப்புத்தன்மைலாம் கூட போயிடும். இந்த பிரண்டை வந்து மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, வயிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட இந்த பிரண்டை ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கலர் வந்து லேசாக மாறி வந்துடுச்சு. நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். பிரண்டையை வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயிலையே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 1-2 டீஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். முதல்ல பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதும் இஞ்சி போட்டு வதக்கலாம். இஞ்சி வதங்கினதும் கருப்பு உளுந்து போட்டு வதக்கிக்கலாம். கருப்பு உளுந்தும் எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ வெள்ளை உளுந்தாக இருந்தால் கலர் மாறுது அப்படின்னு நம்ம அடுத்த பொருளை போடுவோம். இது வந்து லேசாக வாசம் வரும். வாசம் வரும்போது நம்ம மற்ற பொருட்களை போட்டுக்கலாம். இப்போ வறுபட்டுட்டதுனால புளியை சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டுக்கலாம். 1 வதக்கு வதக்கிட்டு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 1 செகண்ட் வதக்கினா போதும். அதை வதக்கிட்டு கருவேப்பிலையை போட்டு வதக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பிரண்டையை இதில் போட்டு அடுப்பை நிறுத்திடலாம். ஆறட்டும். ஆறினதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பை நிறுத்தியாச்சு, ஆறட்டும்.
இப்போ ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டுக்கலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி, தண்ணி லைட்டாக தான் ஊற்றணும். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். இப்போ அரைச்சாச்சு, வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கடுகு உளுந்து தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டு, கடுகு கால் டீஸ்பூன், உளுந்து கால் டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த ருசியான சத்தான பிரண்டை தொகையில் நீங்களும் செய்து பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி உள்ளவங்களும் செரிமான பிரச்சனை உள்ளவங்களும் இந்த தொகையில் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக நம்ம மீண்டு வரலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.